வணக்கங்க. தீஷூஸ் குக் புக்கில் பச்சரிசி மாவு வச்சு குக்கரில் நல்ல ஸ்பாஞ்ச் கேக்கு மாதிரியான ஒரு அப்பம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இதுக்கு கலத்தப்பம்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே பேக்கரியில் வாங்கின ப்ளம் கேக் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, முக்கியமாக நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க. அப்போது ஆரம்பிக்கலாமா? இதுக்கு முதல்ல நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 250 ml கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலாக நம்ம சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்க்கணும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் சும்மா கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் தண்ணியோட அளவு நம்ம கரெக்டாக சேர்க்கணும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சாதம், சாதாரண வேக வச்ச நம்மளோட சாதம் தான். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காயோட விதைகளை மட்டும் ஒரு 4 ஏலக்காயிலேருந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் முழுசாக சேர்த்தா சில டைம் ஒழுங்காக அரையாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து ஊற வச்சோமோ அதே கப்புக்கு கரெக்டாக 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். நான் முதல்ல 1/2 கப் ஊற்றிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் ஊற்றிக்கலாம். இப்போது மிச்சருக்கு 1/2 கப்பை ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்போ அரைச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச இந்த மாவு வந்து ஆப்பம் மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம சாதாரணமாக மாவு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஏன்னா இதோட தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். அதுக்கு அதே கப்புக்கு 1 கப் துருவன வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் அளவாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா 1/4 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரைஞ்சி 1 கொதி வர வச்சா போதும். இது இப்போ நல்லா 1 கொதி வந்த உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாக நல்ல சூடோடு இருக்கும்போதே நம்ம இந்த அரிசி மாவில் சேர்த்துடணும். இப்போ இதை நான் கேஸ் ஆஃப் பண்ணி இந்த அரிசி மாவோட சேர்த்துறேன். சேர்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஊற்றிக்கோங்க, ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் தூசு கண்டிப்பாக இருக்கும். சேர்த்த உடனேயே இதை நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து அப்படியே விட்டுட்டோன்னா சில இடத்துல மாவு கெட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த சூட்டோடையே நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அப்பத்துக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். சூடாக வெள்ளைப்பாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது ஒன்று தான் கொஞ்சம் அன்ஹெல்தியாக தெரியும், ஆனால் சாதாரணமாக நம்ம கேக்கு குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி, வீட்டில் செஞ்சாலும் சரி, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் செய்வோம். அப்புறம் மைதா தான் அதிகமாக இருக்கும். இதில் வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு நல்ல சாஃப்டான அப்பம் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த மாவு நல்லா லூஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு குக்கரில் இதை பர்ஃபெக்டாக வேக வச்சு எடுக்க முடியும். அடுத்தது அப்பம் பண்ணுறதுக்கான குக்கர் எடுத்திருக்கேன். நான் இங்கே 3 லிட்டர் அலுமினியம் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 லிட்டர் இல்லைனா 5 லிட்டர் குக்கரில் பண்ணிங்கன்னா இந்த அளவில் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஆனால் ஸ்டீல் குக்கரில் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த அப்பம் எப்போவுமே அலுமினியம் குக்கர் இல்லைனா நான்ஸ்டிக் தவால செய்யலாம். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரிஃபைண்ட் ஆயில் பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய், இந்த தேங்காவை இதோட சேர்த்துட்டு அடுத்தது இதில் நல்லா மெலிசா நறுக்குனா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த அப்பத்தில் தேங்காய் விட சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்குறாங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பரவாயில்ல, இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சாதாரணமாக இந்த அப்பத்தில் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நம்ம குழந்தைங்களாம் கொடுக்கறனால கொஞ்சம் நட்ஸெல்லாம் இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணுன்னா கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்ல கலர் மாதிரி ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இல்லை. இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சிடுறேன். அது நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம்.
மாவு சேர்க்கும் போது குக்கர் நல்ல சூடாக இருக்கணும். அதனால் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல சூடாக இருக்க குக்கரில் மாவை ஊற்றணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த மாவை இதோட ஊற்றிடுறேன். கேஸு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ மாவு ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் வெங்காய வறுவல் இருக்குல்ல, அதை இது மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி எதுக்கு தனியாக எடுத்து வச்சு செய்கிறோன்னா, சில டைம் நம்ம அப்படியே மாவு அதோட ஊற்றிட்டோன்னா ஒரு ஓரத்தில் மட்டும் வந்து நின்றும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வராது. அந்த மாதிரி நமக்கு அந்த அப்பத்துக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா, இப்போ கேஸ் நான் சொன்ன மாதிரியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். விசில் வைக்க தேவையில்லை, மூடி வச்சுட்டு நம்ம இப்போ கேஸை கம்மி பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் இது ஹை ஃப்ளேமில் இருந்தது, குக்கர் மூடின உடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இது ஒரு 3-4 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா மெதுவாக இதுலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் வச்சு ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, மெதுவாக ஆவி வருது, கொஞ்சம் அப்படியே தண்ணி கூட வருது, தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடும். அப்போ மொத்தமாக ஒரு 6-8 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்போ ஃபுல்லாக ஆவி வருதோ உடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாவு தண்ணிமாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும், அதுக்கு மேலே வச்சோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஆவி தட்டி அந்த தட்டிலிருந்து திரும்பவும் அந்த தண்ணி வந்து அப்பத்து மேலே பட்டுரும். அதனால் ஒரு கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்க்க கொஞ்சம் கேக் மாதிரி தானே வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் போல் இது நல்லா ஆறி வரணும். பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்குல்ல. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நமக்கு இது ஈஸியாக குக்கர்லேருந்து எடுத்துடலாம். இது இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பாருங்க, இதோட சைடு வந்து நல்லா விட்டு வந்துடும். திரும்ப நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி ஏதாவது வச்சு லைட்டாக பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம், அடியில் ஒட்டாமல் வரும். இந்த அப்பம் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக வருங்க. அதில் முக்கியமான ஒன்று, நம்ம அரிசி அரைக்கும் போது நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு, அதுக்கப்புறம் வெள்ளப்பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ரொம்ப நேரம் வச்சுருக்காம உடனே குக்கரில் அந்த தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துடணும். அதுக்கப்புறம் டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி ஒரு 7-8 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. நல்லா ஆவி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடிபிடிச்சிடும். இந்த அப்பம் நமக்கு கேக் மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் லேயர் மாதிரி நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதே அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள்.